வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண் பாத்திரங்கள், கல்சட்டி, இரும்பு பாத்திரங்கள்லாம் சமைக்கிறது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். மண் பாத்திரங்களை வச்சு சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா வீட்லேயும் விறகடுப்பு இருக்காது. கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த மண் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், கல்சட்டியிலெல்லாம் நம்ம சமைக்கும்போது நிறைய கேஸ் செலவாகும்னு நினச்சி நம்ம அந்த பாத்திரங்களெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பாத்திரங்களை சமைக்கும்போது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணினா கேஸ் செலவை மிச்சப்படுத்தி நல்ல சூப்பராகவே சமைக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மண் பானையில் வச்சு எப்படி சோறு வைக்கிறதுன் தான். அதுவும் கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைக்க போகிறோம். இப்போ இந்த மண் பானையில் தான் நம்ம சோறு வைக்க போகிறோம். இந்த பானையில் 3/4 பானை அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணலாம். நல்லா கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சூடானா போதும். நம்ம சோறு வைக்கிறதுக்கு மண்பானை வாங்கும்போது இந்த மண்பானையோட வாய்ப்பகுதி வந்து கோணல் மாடலாக இல்லாமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கணும். அப்போ தான் நம்ம மூடி வைக்கும்போது இடைவெளி இல்லாமல் நல்ல நெருக்கமாக மூட முடியும். இப்போ இந்த பானையில் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த தண்ணி நல்லா சூடாகும் வரை அப்படியே இருக்கட்டும், கொதிக்க விட வேண்டாம். அதுக்குள்ளால் நம்ம அரிசியை கழுவி எடுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து செங்கல்பட்டு அரிசி தான். இது நல்லா நின்று வேகக்கூடிய அரிசி. இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சமைச்சாலும் சரி, இல்லை விறகடுப்பில் சமைச்சாலும் சரி, குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 1.5 மணி நேரம் நின்று வேகக்கூடிய இந்த அரிசியை நம்ம மண்பானையில் எப்படி சமைக்க போகிறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இப்போ இந்த அரிசியை நான் நல்லா சுத்தமாக கழுவி இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம பானையில் ஊற்றி வச்சுருந்த தண்ணி நல்லா சூடாகும் வர இந்த அரிசி அப்படி இருக்கட்டும். இப்போது இந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா சூடாயாச்சு. நல்லா சூடாயாச்சு ஆனால் கொதிக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா தான் இந்த தண்ணி கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம கழுவின அரிசியை பானையில் போடலாம். இப்போது கழுவின அரிசியை பானையில் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த சோறு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் அலுமினிய பானையில் சோறு வைக்கிறதா இருந்தால் உப்பு போடாமல் தான் வேக வைப்பேன். இப்போ மண் பானையில் வைக்கிறதுனால இது கூட உப்பு சேர்த்துருக்கேன். இனி அடுத்ததாக இந்த பானையை மூடி போட்டு இந்த தண்ணியை அரிசியும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நாம் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை கழுவி போட்டாச்சு. அரிசியை கழுவி போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த தண்ணி கொதிக்கவே ஆரம்பித்தது. இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சூடு தண்ணியில் நம்ம அரிசியை கழுவி போட்டு அதுக்கப்புறமா கொதிக்கும்போது இந்த கொதிக்க தொடங்குறதுவே இந்த அரிசி வந்து 1/4 பாகம் வெந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம அரிசியை கழுவி போடும்போது எப்படி இருந்தது. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த அரிசியை பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நல்லா சூடானதும் அரிசியை கழுவி போட்டுறணும். இப்போ இந்த தண்ணி அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த பானையை நான் ஃபுல்லாக மூடி வச்சுட்டேன். இந்த பானையை நம்ம ஃபுல்லாக மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த தண்ணி நல்ல கொதி வந்து இதோட சைடில் இருந்தெல்லாம் இந்த மாதிரி பொங்கி வழியும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பானையை அப்படியே இடைவெளி எதுவுமே இல்லாமல் மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சா போதும். இந்த சோறு வந்து 1/4 பாகம் வெந்துடும். நம்ம குக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அரிசியோட வேக்காடை பொறுத்தும் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம்னு டைமை கூட்டவோ குறைக்கவோ செய்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு 1 மணி நேரமாக நான் இந்த பானையோட மூடியை ஓப்பன் பண்ணவே இல்லை. 1 மணி நேரம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரைஸ் வந்து 1/4 பாகம் குக் ஆயாச்சு. அப்போ நமக்கு 1 மணி நேரம் கேஸ் செலவை மிச்சப்படுத்த முடிஞ்சது. இனி திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 1/4 பாகம் கூட இந்த ரைஸை குக் பண்ணி எடுத்தால் போதும். அதாவது நம்ம விறகடுப்பில் சமைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தீயெல்லாம் மூட்டி தண்ணியை கொதிக்க விடும் வரை தீ நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா அரிசியை கழுவி போட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டைமில் என்ன ஆகும்னா, விறகெல்லாம் எரிஞ்சு தீந்து இந்த பானையில் இருக்கக்கூடிய சூடு தண்ணீர் தான்
இந்த அரிசி ஊறி போய் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். திரும்பவும் நம்ம செக் பண்ணும்போது தான் திரும்பவும் நெருப்பை மூட்டி கொதிக்க விடுவோம். அதே மெத்தடு தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பானையை மூடி போட்டு ஒரு மணி நேரம் வேக வச்சுருந்தோம். திரும்ப ஒரு மணி நேரம் கழித்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு இந்த அரிசியும் தண்ணியை திரும்பவும் நம்ம கொதிக்க விட்டு இந்த ரைஸை கால் பாகம் கூட குக் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த சோறை வடிச்செடுக்கலாம். இப்படி நம்ம சோறு வேக வைக்கும்போது பாதி அளவுக்கு கேஸ் செலவை மிச்சப்படுத்த முடியும். இனி நமக்கு மண்பானையில் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் சூப்பராக சோறு ரெடி பண்ண முடியும். நான் இப்போது செங்கல்பட்டு அரிசி யூஸ் பண்ணி இன்றைக்கி சோறு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு அரிசிக்கும் அந்தந்த வேக்காடை பொறுத்து டைமை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ சோறு வெந்து ரெடி ஆயாச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அலுமினிய பானை, ஸ்டீல் பானை, குக்கர்லேயில் நம்ம சோறு வைக்கும்போது நைட்டு நம்ம தண்ணி ஊற்றாத வச்சுருந்தோன்னா அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது அந்த சோறு கெட்டு போய் ஸ்மெல் வர தொடங்கும். ஆனால் இந்த மண்பானையில் சோறு வைக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கூட அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு சின்ன ஸ்மெல் கூட இந்த சோறிலேருந்து வராது. இதுதான் மண்பானைக்கும் மற்ற பாத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். விறகடுப்பு இல்லாதவங்களுக்கு பாதி அளவுக்கு கேஸ் செலவை மிச்சப்படுத்தி கேஸ் ஸ்டவ்வில் வச்சே மண்பானையில் எப்படி சோறு வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மண்பானை சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.